ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கொள்ள போவதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்களை நடுவில் உள்ள உயிர்மை எழுத்துக்களுடன் இணைத்து புதிய சொற்களை நம்ம எழுதி பழகலாம், சரிங்களா? அதாவது என்னென்னா, நடுவில் இருக்கிற எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்துக்கூட நம்ம உயிர் எழுத்துக்களை நம்ம சேர்த்தா ஒரு சொற்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நடுவில் உள்ள எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து. உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஊ. இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வார்த்தைகள், அதாவது சொற்களை நம்ம உருவாக்கலாம். இப்போ ஆ டை அடை, அடுத்து ஆ டை ஆடை, அடுத்து இ டை இடை, அடுத்து ஊ டை உடை. நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஆ டை அடை, ஆ டை ஆடை, ஊ டை உடை, இ டை இடை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சை. நடுவில் உள்ள உயிர்மை எழுத்து சை. அதாவது சுற்றியுள்ள எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோன்னா அ ஆ இ ஓ. இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம சொற்களை உருவாக்கலாம். அ சை அசை, ஆ சை ஆசை, இ சை இசை, ஓ சை ஓசை. திருப்பியும் நம்ம சொல்லி பழகலாம். ஆ சை அசை, ஆ சை ஆசை, இ சை இசை, ஓ சை ஓசை. அடுத்த எழுத்து, அதாவது உயிர்மை எழுத்து டி. சுற்றியுள்ள எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்கள் அ ஆ இ ஓ. இப்போ நம்ம சொற்களை உருவாக்கலாம். ஆ டி அடி, ஆ டி ஆடி, இ டி இடி, ஓ டி ஓடி. இப்போ நம்ம திருப்பியும் சொல்லலாம். ஆ டி அடி, ஆ டி ஆடி, இ டி இடி, ஓ டி ஓடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து லை. அதாவது உயிர்மை எழுத்து லை. சுற்றியுள்ள எழுத்துக்கள் அ ஆ இ ஓ. இப்போ நம்ம சொற்களை நம்ம எழுதி பழகலாம். ஆ லை அலை, ஆ லை ஆலை, இ லை இலை, ஓ லை ஓலை. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆ லை அலை, ஆ லை ஆலை, இ லை இலை, ஓ லை ஓலை. குட்டீஸ், நீங்கள் அழகாக வந்து உயிர்மை எழுத்து லை உயிர் எழுத்துக்களோடு சேர்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற உயிர்மை எழுத்து தூ. அதாவது நடுவில் இருக்கிற எழுத்து தூ. உயிர் எழுத்துக்கள் அ இ ஏ ஊ. இப்போ நம்ம எழுதி பழகலாம். ஆ து அது, இ து இது, ஏ து எது, ஊ து ஊது. திரும்பவும் சொல்லி பழகலாம். ஆ து அது, இ து இது, ஏ து எது, ஊ து ஊது. அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து, அதாவது உயிர்மை எழுத்து சை. என்னென்ன உயிரெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ ஆ இ ஓ. இப்போ நம்ம சொற்களை உருவாக்கலாம். அ சை அசை, ஆ சை ஆசை, இ சை இசை, ஓ சை ஓசை. திரும்பவும் சொற்களை நம்ம உருவாக்கலாம். ஆ சை அசை, ஆ சை ஆசை, இ சை இசை, ஓ சை ஓசை. அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்று. இன்று, அதாவது இன்று இன்று. சுற்றியுள்ள உயிரெழுத்துக்கள் அ இ ஏ ஓ. இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களை நம்ம கூட்டி உருவாக்கலாம். ஆ இன்று அன்று, இ
இன்று இன்று ஏ இன்று என்று ஓ இன்று ஒன்று திரும்பவும் நம்ம சொல்லி பழகலாம் ஆ இன்று அன்று இ இன்று இன்று ஏ இன்று என்று ஓ இன்று ஒன்று அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து வை சுற்றியுள்ள உயிரெழுத்துக்கள் அ இ ஏ ஔ உயிர்மை எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வை இப்போ நம்ம சொற்களை உருவாக்கலாம் ஆ வை அவை இ வை இவை ஏ வை எவை ஔ வை அவ்வை திரும்பவும் நம்ம சொல்லி பழகலாம் ஆ வை அவை இ வை இவை ஏ வை எவை ஔ வை அவ்வை குட்டீஸ் நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டீங்க அதாவது என்னென்னா உயிரெழுத்துக்களை நடுவில் உள்ள உயிர்மை எழுத்துக்களுடன் இணைத்து புதிய சொற்களை நீங்கள் அழகாக எழுதி பழகிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்